ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. சிவபெருமானை பாம்பு உருவில் வந்து பக்தர்களுக்கு காட்சி தரும் அதிசய கோவில் பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். பாம்பிற்கு பால் ஊற்றி தெய்வமாக வழிபடுவதை நாம் வழக்கமாக வைத்திருக்கிறோம். நாம் வழிபடும் தெய்வங்களான முருகன், விநாயகர், அம்மன், சிவன் என்று அனைத்து தெய்வங்களின் திருவுருவ படத்திலும் ஒரு அங்கத்தை பெற்றதுதான் நாகம். குறிப்பாக சிவபெருமான் பார்க்கடலை கடைந்தபோது வந்த வேஷத்தை குடித்ததால்தான் அவரது கழுத்தில் பாம்பு வந்ததாக நம்பப்படுகிறது. தொண்டை பகுதியில் நீளம் பாய்ந்த சிவபெருமான், அதிலிருந்து நீலகண்டன் என்று பெயர் பெற்றார். இது நாம் எல்லோருமே அறிந்த கதைதான். ஆனால் சிவபெருமானின் பூஜையில் ஒரு நாகம் நேரடியாக வந்து கலந்து கொள்ளும் உண்மை கதையை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிவபெருமானோட உண்மையான பக்தராக இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாம்பு என்றாலே 10 அடி தள்ளி ஓடும் மனிதர்களைத்தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் பாம்பினை பக்கத்தில் வைத்து பூஜை செய்யும் மனிதர்களை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? திருநெல்வேலி மாவட்டம் வெள்ளாத்தி குளத்தில்தான் இந்த விஷயம் நடக்கிறது. இந்த ஊரில் வசிக்கும் சதாசிவம் என்பவர் சிவபெருமானின் தீவிர பக்தர். இவர் சிறு வயதிலிருந்தே சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவதில் அதிக ஆர்வம் உடையவராக இருந்தார். சதாசிவத்தின் நம்பிக்கையான கடவுள் பக்தி அவரை சிவனின் நண்பனாகவே மாற்றிவிட்டது. ஒருமுறை சதுரகிரி மலைக்கு சதாசிவம் சென்றபோது அவருக்கு புதிதாக ஒரு சிவ அனுபவம் ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் கோவிலுக்கு செல்வதை நிறுத்திவிட்டு தன் வீட்டிலேயே களிமண்ணால் ஆன சிவலிங்கத்தை வடிவமைத்து வழிபட்டு வந்தார். அவர் வெள்ளிக்கிழமையன்று சிவலிங்கத்திற்கு பூஜை செய்யும் போதுதான் அந்த அற்புதம் நடந்தது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் லிங்கத்திற்கு பூஜை செய்யும் போது அந்த நாகமானது லிங்கத்தின் மேல் சென்று சுற்றி கொள்ளுமாம். லிங்கத்திற்கு அபிஷேகம், அலங்காரம், தீப ஆராதனை எல்லாம் முடிந்து பூஜை செய்யும் வரை அமைதியாக நிற்கும் நாகம் பூஜை முடிந்தவுடனேயே சென்று விடுமாம். ஆரம்பத்தில் இதை பார்த்த ஊர் மக்கள் பயந்தால் கூட நாகம் யாரையும் எதுவும் செய்யாத காரணத்தால் அந்த ஊரில் உள்ளவர்கள் நாகத்தை சிவனாக நினைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். பூஜை நாட்களைத் தவிர மற்ற நாட்களில் இந்த நாகம் யார் கண்களுக்கும் தெரிவது கிடையாது. இந்த அதிசயத்தை பார்க்க அந்த ஊர் மக்கள் மட்டுமல்லாமல் பக்கத்து ஊர் மக்களும் பக்தியோடு வந்து சிவனை வழிபட்டு செல்கிறார்கள். 10 வருடங்களாக சதாசிவம் இந்த பூஜையை தொடர்ந்து செய்து வருகிறார். 10 வருடங்களாக அந்த நாகமும் சிவ பூஜைக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. கலியுகத்தில் கடவுள் நேரடியாக தரிசனம் தர மாட்டார் என்ற கூற்றுப்படி சதாசிவத்திற்கு அந்த சிவபெருமான் நாக ரூபத்தில் தரிசனம் செய்கிறார் என்பதுதான் உண்மை. நம்பிக்கையோடு செய்யும் பூஜைக்கு பலன் உண்டு என்பதற்கு இந்த சதாசிவத்தின் பக்தியே சிறந்த எடுத்துக்காட்டு. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.